வணக்கம், அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான தம் பிரியாணி தான். சோயா சங் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு சோயா சங் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இது ஒரு ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, புதினா இலைகள், தக்காளி, வெங்காயம், அதோட பாஸ்மதி ரைஸு ஊற வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வேகிறதுக்காக நம்ம தம் பிரியாணி தான் போட போகிறோம் இல்லைங்களா. தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கிராம்ப். நல்லா கொதிச்சிருச்சு இல்லைங்களா, இது தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் தான் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு அழாக்கு. அது நல்லா கொதிச்சு வேகட்டும். பாதி வேக்காடு தான் வேகணும், தம் தான் கட்ட போகிறோம். நல்ல கிளறி கொடுத்துக்கோங்க, அது ஒரு புறம் வேகட்டும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து அரை வேக்காடு வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் தயார் பண்ணிடுவோம். இந்த பக்கம் அரை ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. அதுக்கு நம்ம 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து அதோட வதக்கி கொடுக்கலாம். இதுக்கப்புறம் மெல்லிசா நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, புதினா இலைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு, இதோட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியோட நான் நல்ல பிளவு பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பச்சை மிளகாவாக சேர்த்துக்கலாம். தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச சோயா சங்ஸை சேர்த்துக்கலாம். எடுத்து அதையும் நல்லா வறுத்து கொடுப்போம். நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே அது வெந்தது தான் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதில் இருக்க தண்ணி தாங்க பிழிஞ்சு எடுத்துட்டுருக்கேன். என்ன தான் இருந்தாலும் அதில் கொஞ்சமாவது தண்ணி இருக்கும், அதையும் சேர்த்து நம்ம பிழிஞ்சு எடுத்துவோம். நல்லா சோயா சங்க இதோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச புதினா இலைகள் அதையும் சேர்த்து வதக்கலாம். நல்ல புதினா இலைகள் வதங்கி வரட்டும். இந்த பக்கம் பாஸ்மதி ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். அதாவது உடையினவங்க உடையிற அளவு அது வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வடிச்சிடலாம். இந்த பக்கம் சோயா சங்கு நல்லா வதக்கிட்டுருக்கு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு இது எல்லாமே பச்சை வாடை போக வதங்கி எடுக்கணும். வேணும்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த பக்கம் ரைஸ் பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ இதை நம்ம வடிச்சிட்டு வந்துடுவோம். இந்த பக்கம் தம் போடுறதுக்காக ஒரு தோசைக்கல்லை வச்சுருக்கேங்க. வந்து லேயர் லேயரை தான் நான் போட போகிறேன். அந்த பக்கம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி தோசைக்கல்லாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம மஷ்ரூம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த பக்கம் வடித்த சாதம் இருக்குது பாஸ்மதி, அதை நான் ஒரு லேயர் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு லேயர் சாதம், கொஞ்சம் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மறுபடியும் இருக்கிற சாதம் எல்லாத்தையுமே கொட்டிடுங்க. கொட்டிட்டேங்க. இருக்கிற மிச்சம் இருக்கிற சோயா சங்க்ஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு என்னென்னா தம் கட்ட வேண்டியதான். அந்த பக்கம் தோசைக்கல்ல, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல சூடேறி இருக்கு. இப்போ இதை இங்கே மாற்றிடலாம். மாற்றிட்டு தம் போட்டுக்கலாம். தம் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம போடலாம். அது அப்படியே நான் மூடி போட்டு இது பாருங்கள் நல்லா இருக்கலான மூடியை போட்டு மூடி வச்சுட்டு இது மேலே சூடு ஏறு பார்ப்போங்க. இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. இதில் நம்ம வந்து முந்திரியை பொறிச்சு எடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெங்காயமும் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் தம் பிரியாணிக்கு நான் இதை ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வாங்க திறந்து பார்த்துடலாம். சூப்பராக தம் பிரியாணி ரெடியாகிடுது. இதில் நம்ம கட் பண்ணி வச்ச புதினாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் முந்திரி பருப்பை சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து தடத்தி விட்டுடலாம். இப்போது சூப்பராக உதிரி உதிரியாக உங்களுக்கு தம் பிரியாணி வெந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம பரிமாறிடலாம். எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா பொல பொல பொலன்னு வருவாங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக. சூப்பராக ஒரு சோயா சங் தம் பிரியாணி ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது உங்களுக்கு. ரொம்ப நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து வேக லேட் ஆகும். நான் இது வந்து ரொம்ப சாஃப்டாக வேக வச்சதை தான், அதனால் எனக்கு சீக்கிரமாக வேலை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக சுட சுட பொல பொலன்னு நமக்கு சோயா சங் தம் பிரியாணி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.